தீபாவளிக்கு 2-3 நாள் முன்னாடி தான் பட்டாசு கடைகளில் கூட்டம் அலமோதும். ஆனால் இந்த கடையில் 10 நாளைக்கு முன்னாடியே கூட்டம் பட்டாசுக்காக கியூவில் நிற்கிது. கோயம்புத்தூர் ராஜவீதியில் உப்பு கிணறு சந்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடையில் தான் இப்படி ஒரு கூட்டம். 1 வாரத்துக்கு முன்னாடியே கியூ தொடர்ந்து அவங்களால பில் போட முடியல. அந்தளவுக்கு இங்கே என்னென்னா இந்த பட்டாசு ஹோல்சேலில் கிடைக்கிது. தமிழ்நாட்டில் அத்தனை பட்டாசுக்களும் சிவகாசியிலிருந்து தான் போகுதுன்னா எல்லா கடைகளுக்கும், கோயம்புத்தூரில் கோவை மண்டலத்தில் அத்தனை பட்டாசு கடைகளுக்கும் இங்கிருந்து தான் போகுதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பிஸியாக இருக்காங்க. எடுத்து அடுக்கிறது கூட முடியல. 10 நாட்களாக இங்கே வியாபாரம் தூள் பறக்குது. குறிப்பிட்ட லெவலுக்கு வருங்க. எவ்வளவு நேரம் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட லெவல் வருங்க. எவ்வளவு வேலை வருது இதுங்களா? 350 ரூபா. இந்த புது ரகம். ஆமா, புது ரகம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அப்ப வேற என்ன இருக்குங்க? வேற இருக்கு. இப்ப டைம் எனக்கு இல்ல. என் பேர் ராஜாங்க. எத்தனை வருஷம் இருக்கீங்க? நான் 10 வருஷமா இருக்கேன். 10 வருஷம் இதே மாதிரி கியூ எப்பவுமே இந்த பட்டாசு கடையில இருக்கும். என்ன காரணம்? என்ன காரணம்னா நம்ம கடை ஹோல்சேல் கடை. ஹோல்சேல் கடை. வெளியே வாங்குற பட்டாசு விட ஒரு 2-2 பாதிக்கு பாதி கூட ரேட்டு கம்மியா இருக்கு. அதனால இவ்வளவு கூட்டம் வரும். சாதாரண ஜனங்க கூட வந்து வாங்குவாங்க. அப்படி என்ன புது ரகம் ஏதாவது இந்த வருஷம் வந்திருக்கா? இல்லைங்க. இல்லையா? இப்போ இருக்கிற மாதிரி நார்மலா. நார்மலா இருக்கு. எப்பவுமே தீபாவளிக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்து இவ்வளவு கூட்டம் வரும். இது மாதிரி ஹோல்சேல் கடை கோயம்புத்தூர் நிறைய இருக்கா? இல்லைங்க. இல்ல, இங்க இருந்து எல்லா கடைக்காரரும் எடுத்துட்டு போறாங்க. இங்க இருந்து கடைக்காரன் வருவாங்க சுமாரா.
நம்ம தெரிஞ்சு ஊட்டி கொடைக்கானல். ஓ, அங்கிருந்தெல்லாம் வர்றாங்க. ஒரு 10-15 கடை அப்படி மேலே வரும். கரெக்டாக ஒரு வாரம் 10 பிஸியாக இருப்பீங்க இல்லையா? எத்தனை நாளைக்கு முன்னாடி வேற ஆரம்பிப்பீங்க? ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படி தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா? அப்படி எடுத்துட்டு போகிறோம். அப்போ லாரியாக வந்து இறங்கிட்டே இருக்கும். Thank you.